வணக்கம் இது லண்டன் பிபிசியின் உலக செய்தியறை சர்வதேச செய்தியறிக்கை முதலில் தலைப்பு செய்திகள் சிரியாவின் அலபோ நகரில் மேலும் உயிர்பலிகள் வன்முறைகளை நிறுத்துமாறு ஐநா தலைமை செயலர் கோரிக்கை அழுந்தி போகாமல் காப்பாற்ற முடியுமா சட்டவிரோத யானை வேட்டைகளை தடுப்பது பற்றி ஆப்பிரிக்க தலைவர்கள் ஆராய்கின்றனர் ஜப்பானில் ஒல்லி உடம்புக்கு ஆசைப்பட்டு உணவு பழக்கம் குறித்த மன அழுத்தங்களில் சிக்கியுள்ள ஆயிரக்கணக்கான பெண்கள் சிரியாவின் தலைவர்கள் தங்களின் குறுகிய தனிப்பட்ட பார்வைகளை கடந்து செயற்பட வேண்டும் என்று ஐநாவின் தலைமைச் செயலர் கோரிக்கை விடுத்துள்ளார் நாட்டை அழிப்பதை நிறுத்துமாறு மோதலில் ஈடுபட்டுள்ள இரண்டு தரப்பினரிடமும் கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக பிபிசிக்கு அளித்துள்ள பேட்டியில் பான் கி முன் கூறினார் அலப்போ நகரில் நடந்துள்ள விமான தாக்குதல்களில் குறைந்தது ஐம்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டு ஒரு நாள் கடந்துள்ள நிலையில் இந்த கோரிக்கை வந்துள்ளது முன்னதாக பள்ளிவாசல் ஒன்று கிளர்ச்சி குழுக்களின் மோட்டார் தாக்குதலுக்கு உள்ளானதில் குறைந்தது மூவர் கொல்லப்பட்டுள்ளனர் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஐநாவும் இதைத்தான் மோதல் நிறுத்தம் என்கின்றனர் அலப்போவில் உள்ள சிலார்களை கேட்டால் உண்மை புரியும் உறுதியற்ற அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இரண்டு மாதங்களுக்கு பின்னர் எல்லாம் முறிந்துவிட்டது போலத்தான் தெரிகிறது நகரில் எஞ்சியுள்ள மருத்துவமனைகளில் ஒன்று தாக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து பேர் வரையில் பலியாகியுள்ளனர் எல்லைகளற்ற மருத்துவர்கள் தொண்டு நிறுவனத்தின் உதவியில் நடக்கும் மருத்துவ நிலையங்கள் மீது இந்த ஆண்டுக்குள் நடந்துள்ள ஏழாவது தாக்குதல் இது பெண்களுக்கு பிரசவம் பார்க்கும் இடம் சிறார்களுக்கு சிறப்பு சிகிச்சை இப்போது குவியலாக இருக்கிறது மாற்றிடத்தை தேட வேண்டும் எத்தனை மாற்றிடங்கள் இருக்கின்றன என்று தெரியவில்லை கடந்த மணி நேரத்தில் ஒவ்வொரு இருபத்தைந்து நிமிடங்களுக்கும் சிறியர் ஒருவர் பலியாகி இருக்கிறார் மோதல் நிறுத்தத்தை அரச படைகளும் அவர்களின் கூட்டாளிகளுமே தொடர்ந்து மீறுவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது சாட்டப்படுகிறது கிளர்ச்சி போராளிகள் மீதும் குற்றச்சாட்டு உள்ளது வன்முறைகளில் ஈடுபட வேண்டாம் என்று சம்பந்தப்பட்டவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் மக்களை கொள்கிறார்கள் உட்கட்டமைப்பு வசதிகளை அளிக்கிறார்கள் எல்லாம் முடிந்த பிறகு யார் இவற்றை மீள கட்டுவார்கள் இந்த போரை நிறுத்த வரும் வார்த்தைகள் போதாது உயிர் பலிகள் கூடிக்கொண்டே போகின்றன இந்த ஐந்தாண்டு கால போர் முடிவுக்கு வருமென்ற என்ற நம்பிக்கைதான் இழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள் வட உளவு பார்த்த குற்றச்சாட்டில் கொரிய அமெரிக்க நபர் ஒருவருக்கு பத்தாண்டு கால கடூலிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர் கிம் டாங் சல் என்ற வர்த்தகர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தென்கொரியாவுக்கு உளவு பார்த்ததாக அவர் ஒப்புக்கொண்டதாக வட கொரியா கூறுகிறது ஆனால் பெரும்பாலும் அமெரிக்கர்களே கைதாகி தண்டிக்கப்படுவதால் அமெரிக்காவை தூண்டவே இப்படி செய்யப்படுவதாக சில கண்காணிப்பாளர்கள் கூறுகின்றனர் பிபிசி தீவான நவருவில் ஆஸ்திரேலியா தடுப்பு முகாமில் தனக்குத்தானே தீ வைத்துக்கொண்ட கொண்ட ஈரானிய அகதி உயிரிழந்துள்ளார் அங்கே பார்வையிட வந்த ஐநாவின் அகதிகளுக்கான அதிகாரிகள் மூன்று பேர் முன்னிலையில் புதன் கிழமையன்று இவர் தனக்குத்தானே தீ வைத்துக் கொண்டார் ஆஸ்திரேலியாவின் அகதிகளுக்கு எதிரான கடுமையான கொள்கைகளை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டத்தின் போது இது நடந்துள்ளது தென் ஆப்பிரிக்காவில் ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் கைவிடப்பட்ட எண்ணூற்றுக்கும் அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகளை அதிபர் ஜேக்கப் ஜூமா மீண்டும் எதிர்கொள்ளும் சந்தர்ப்பத்தை தென் ஆப்பிரிக்க உயர்நீதிமன்றம் ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த குற்றச்சாட்டுகள் கைவிடப்பட்டது நியாயமற்றது என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் அவர் அந்நாட்டு அதிபராவதற்கு சற்று முன்னர்தான் இவை கைவிடப்பட்டன சட்டவிரோத சந்தையில் யானை தந்தங்கள் விற்பனைக்கு தேவைப்படும் போக்கு தொடரும் வரை யானைகளின் எதிர்காலத்துக்கு உத்தரவாதமில்லை சட்டவிரோத வேட்டைக்கு எதிரான மாநாட்டில் பேசிய கென்ய அதிபர் இதை தெரிவித்திருக்கிறார் ஆப்பிரிக்காவில் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் முப்பதாயிரம் யானைகள் அவற்றின் தந்தங்களுக்காக கொல்லப்படுகின்றன இயற்கையின் பிரம்மாண்டங்களான யானைகள் வேட்டையாடப்படும் வேகத்தை பார்த்தால் ஒரு தலைமுறைக்குள்ளேயே இவை அழிந்துவிடும் ஆபத்திருக்கிறது யானை தந்தங்களுக்கான மனித பேராசை ஆப்பிரிக்க கண்டம் முழுக்க இவற்றை கொன்று குவித்து வருகிறது இந்த தந்தங்கள் எல்லாம் கென்யாவிலும் இந்த கண்டத்தின் மற்ற பகுதிகளிலும் இறந்த யானைகளிடமிருந்து பெறப்பட்டவை உலகு தழுவிய சட்டவிரோத தந்த வர்த்தகத்தில் பல நூறு கோடிகள் புரள்கின்றன இந்த சட்டவிரோத தந்த வர்த்தகத்தில் ஈடுபடுவதாக கூறுபவர்களை பிபிசி செய்தியாளர் குழு சந்தித்தது ஒதுக்குப்புறமான இடத்திற்கு அழைத்துச் சென்றவர்கள் அடையாளம் வெளியிடப்படக்கூடாது என்று நிபந்தனை விதித்தார்கள் இருப்பதிலேயே பெரிய யானையை தேர்வு செய்து கொள்வோம் எங்கள் விஷம் வலிமையானது யானை உடலின் மென்மையான இடத்தில் சுடுவோம் மாஸ்டர் என்று தன்னை அழைத்துக் கொள்பவர் தந்தத்தை விற்கிறார் சீனர்களுக்கு நாங்கள் நேரடியாக விற்பதில்லை உள்ளூர் தரகர்களுக்கு தான் விற்போம் எங்களுக்கு கிடைப்பது என்னமோ ஒரு கிலோ தந்தத்திற்கு ஐம்பத்தி ஒரு டாலர்கள் தான் அவர்கள் பல மடங்கு அதிக விலைக்கு அதை விற்பார்கள் எங்களை சுரண்டுகிறார்கள் அவர்கள் கென்ய அரசு சமீப காலமாக யானை வேட்டையை தடுத்து வருகிறது ஆனால் அதை நிறுத்துவது எளிதல்ல என்கிறார் மாஸ்டர் ஐ டோன்ட் ரிக்ரெட் இட் அதிகாரிகளும் நாங்களும் ஒருவருக்கொருவர் உடந்தையாக செயல்படுகிறோம் தந்தங்களை விற்கும் காசில் அவர்களுக்கு பங்கு தருகின்றோம் ஆப்பிரிக்காவின் தந்த கடத்தலுக்கு மும்பாசா துறைமுகம் முக்கிய வழியாக இருக்கிறது ஒரு சரக்கு பெட்டகத்தில் தந்தம் கடத்துவதற்கு எவ்வளவு செலவாகும் சரக்கு முகவரிடம் கேட்டோம் குறைந்தது பத்தாயிரம் டாலர் கொடுப்போம் இதில் பாதுகாப்பு பணியாளர்கள் முதல் உயர் அதிகாரிகள் வரை பலருக்கு பங்கு இருக்கிறது இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று தெரியாது சோமாலியர்களாக இருக்கலாம் அரேபியர்களாக இருக்கலாம் சீனர்களாக இருக்கலாம் யார் என்று தெரியாது ஆனால் அதிகாரிகள் இதை தடுக்க தீவிரமாக முயன்று வருகிறார்கள் கடத்தல் தந்தத்தை கண்டுபிடிக்கும் சிறப்பு நாய்கள் சமீபத்தில் சரக்கு விமானத்தில் அனுப்பப்படவிருந்த அறுபத்தி நான்கு கிலோ தந்தத்தை கண்டுபிடித்தன கிழக்கு ஆப்பிரிக்காவில் சில கைதுகளும் நடந்தன ஆனால் சிலர் மட்டுமே தண்டிக்கப்பட்டனர் சுற்றுலா வருமானம் இயற்கை பாதுகாப்பிற்கு பயன்படும் நாடுகளில் சட்டவிரோத வேட்டையை தடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் ஊழல் அதிகாரிகளும் தந்தங்களை இன்னமும் வாங்குபவர்களும் யானை கொலைகளை தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறார்கள் ஜப்பானில் ஈட்டிங் டிசார்டர்ஸ் எனப்படும் உணவு பழக்கம் தொடர்பான மன அழுத்த பிரச்சினைகளால் லட்சக்கணக்கானவர்கள் குறிப்பாக இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மெல்லிய உடலமைப்பு வேண்டும் என்ற மன அழுத்தத்தால் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனையை நாட்டின் சுகாதாரத்துறையால் சமாளிக்க முடியவில்லை என்ற கவலைகள் ஏற்பட்டுள்ளன பிரபலமான உடை அமைப்புகள் பெரும் எதிர்பார்ப்புகள் தமது உருவம் குறித்து கவனம் செலுத்துவோர் வந்து செல்லும் இடம் ஹராஜூக்கு கடை யூகா மற்றும் அகானே துணி வாங்க இங்கு வந்துள்ளனர் உடல் எடையை குறைக்க விரும்புவதாக அவர்கள் கூறுகின்றார்கள் இங்கு மெலிதாக இருந்தே ஆக வேண்டும் எனும் அழுத்தம் இளம் பெண்களிடையே மிகவும் அழுத்தமாக உள்ளது அதனால் உணவுப் பழக்கம் தொடர்பான மனநிலை பிரச்சனையை குறித்து யாரும் அதிகம் பேசுவது இல்லை சிறுவயதில் வயதில் குழு இருந்தேன் மற்றவர்கள் என்னை கிண்டல் செய்வார்கள் பதினாறு வயதாகும் போது நான் எடையை குறைக்க ஆரம்பித்தவுடன் நான் ரொம்ப அழகாக இருந்தேன் எனவே தொடர்ந்தும் பட்டினி இருந்தேன் மொட்டோக்கோ போன்ற ஆயிரக்கணக்கானவர்கள் மௌனமாக துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள் ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது அவருக்கு தேவையான உதவி கிடைத்துள்ளது இந்த பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த முயல்வதாக அரசு கூறுகிறது அதில் சவால்கள் உள்ளன என்பதையும் அரசு ஏற்றுக்கொள்கிறது ஆனால் இதற்கு எதிரான கருத்துக்கள் படங்கள் ஆகியவையும் வந்துள்ளன நவ் மற்றும் ஐஷா ல ஃபராஃபா பத்திரிகையின் மாடல்கள் ஜப்பானில் பெரிய உடல் அமைப்பு கொண்டவர்களுக்கான ஒரே பத்திரிகை அது உடல் எடையை குறைவாக வைத்து அவதியுற்றவர் நவ் ஆனால் இப்பொழுது ஒரு மாடலாக அவர் இருக்கின்றார் உணவு பழக்கம் தொடர்பான மனநல பிரச்சனை இருந்தபோது போது சாப்பிடாமல் இருந்து உடல் எடை குறைத்ததால் மகிழ்ந்தேன் ஆனால் இப்போது நண்பர்களுடன் விரும்பியபடி உண்டு மகிழ்கிறேன் நமது உடலை ஏற்றுக்கொள்வதிலேயே ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி உள்ளது என்பதை இப்போது நான் உணர்ந்துள்ளேன் நிறைவாக சீனாவிலிருந்து வரும் பிரமிக்க வைக்கும் காட்சி சீனாவில் பாரசூட் மூலம் குதிக்கும் போட்டி இந்த கண்ணாடி நடைபாதையில் நடந்துள்ளது போட்டியாளர்கள் இந்த உயரத்திலிருந்து குதித்து சாகசம் செய்ய வேண்டும் தரையிலிருந்து வெறும் நானூறு மீட்டர்கள் உயரம்தான் என்றாலும் போட்டியாளர்கள் நொடிக்கு ஐம்பது மீட்டர் வேகத்தில் பறந்தனர் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே லண்டனில் பிபிசி உலக செய்தியறையிலிருந்து மீண்டும் திங்களன்று மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே